உலகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உள்நாட்டு பாதுகாப்பில் ஆளுநர்கள் சிறப்பான முறையில் பங்களிப்பை அளிக்க வேண்டும். ஆளுநர் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். ரிசர்வ் வங்கியின் இரண்டு புதுமையான வாடிக்கையாளர் சேவை திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பன்னாட்டு விமான பயணிகள் இந்தியா வரும்போது சுயவிவர அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே முழுமையாக கரையை கடந்தது. நாளை முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மழை வெள்ள நிலவரம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொலைபேசியில் விசாரித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. சென்னை மழை வெள்ள பாதிப்புகளை ஐந்தாவது நாளாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நிவாரணப் பணியில் ஈடுபட்ட முன்கள பணியாளர்களுக்கு பாராட்டு. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குறைந்த மனிதவளத்தை கொண்டு இந்தியா சிறப்பான முறையில் தொற்றை கையாண்டதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். இந்த பணியில் ஈடுபட்ட முன்கள பணியாளர்களுக்கு பாராட்டுகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். 51வது ஆளுநர்கள் மாநாடு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இன்று தொடங்கியது. மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மிக குறைந்த மனிதவளம் மற்றும் நிதி ஆதாரங்களை கொண்டு கொரோனா பெருந்தொற்றை இந்தியா சிறப்பான முறையில் எதிர்கொண்டதாக கூறினார். மாநிலங்களின் சிறப்பான செயல்பாட்டிற்கு ஆளுநர்கள் தங்களின் உரிய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா பெருந்தொற்றை எதிர்த்து ஏராளமானோர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது நாடு முழுவதும் 108 கோடி பேருக்கும் அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். हमारे सभी कोरोना योद्धाओं ने असाधारण त्याग और निष्ठा के साथ अपने कर्तव्य का निर्वहन किया। सरकार की अभूतपूर्व पहल एवं हमारे वैज्ञानिकों और उद्यमियों के प्रयासों के बल पर देश में वैक्सीन का विकास और विशाल पैमाने पर उत्पादन संभव हो सका है। आज 108 करोड़ से भी अधिक वैक्सीनेशन करके देशवासियों को महामारी से बचाने के अभियान में हम तेजी से आगे बढ़ रहे हैं। மாநாட்டில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அனைத்து மாநில ஆளுநர்களும் சிறப்பான முறையில் பணியாற்றியதாக பாராட்டு தெரிவித்தார். உள்நாட்டு பாதுகாப்பில் ஆளுநர்கள் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பான முறையில் அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தினார். ரிசர்வ் வங்கியின் இரண்டு புதுமையான வாடிக்கையாளர் சேவை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். ஆர்பிஐ சில்லறை நேரடி திட்டம் மற்றும் ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பு திட்டம் ஆகியவை இந்த இரண்டு சேவை திட்டங்களாகும். சில்லறை முதலீட்டாளர்கள் அரசு பங்குகளுக்கான சந்தையை அணுகுவதை மேம்படுத்துவது சில்லறை நேரடி திட்டத்தின் நோக்கம். மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்வதற்கான புதிய வழியை இது வழங்கும். இதன் மூலம் முதலீட்டாளர்கள் அரசு பங்குகளை வாங்குவதற்கான கணக்கை ரிசர்வ் வங்கியுடன் எளிதாக தொடங்கி பராமரிக்க முடியும். இதற்கு கட்டணம் ஏதும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். பன்னாட்டு விமான பயணிகள் இந்தியா வரும்போது கொரோனா இல்லை என்பதற்கான சுய விவர அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா வரும் சர்வதேச பயணிகளுக்கான கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்தியா வரும் பிற நாட்டினர் தங்களுடைய விவரக்குறிப்புகளை சுவிதா வலைப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதில் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ், 72 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட ஆர்டிபிசிஆர் மருத்துவ பரிசோதனை அறிக்கை ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை உண்மையானது என்பதற்கான சுயபிரமாண பத்திரத்தையும் அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயணத்தின் போது எந்த பயணிக்காவது கொரோனா தொற்று அறிகுறி இருந்தால்
உடனடியாக அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அனைவருக்கும் இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் கலந்துரையாடிய அவர் தகுதியுள்ள எந்த ஒரு இந்திய குடிமகனும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு இந்த இலக்கை எட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இப்போதைய சூழ்நிலையில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 79% பேர் முதல் டோஸ் தடுப்பூசியை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் 38% பேர் இரண்டு டோஸ் தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். இரண்டாவது டோஸ் போடாதவர்களை கண்டிப்பாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்காக கடைவீதிகள், பேருந்து ரயில் நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்களில் வார இறுதி நாட்களில் தடுப்பூசி முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தினார். மழை காரணமாக 9 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை தேங்கியுள்ளதால் அம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் ஆளுநர்கள் மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை வெள்ள பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை கரையை கடந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சருடன் கலந்துரையாடினார். மேலும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதானுடனும் தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மாநிலம் முழுவதும் 14 படைப்பிரிவு பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக அப்போது ஆளுநரிடம் பிரதான் தெரிவித்தார். தமிழகத்தின் வெள்ள மீட்பு பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்து வரும் ஆதரவுக்கு ஆளுநர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை 5வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இன்று காலை சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட அவர் சாலைகளில் தேங்கியுள்ள தண்ணீரை விரைந்து வெளியேற்றுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிந்தாதிரிப்பேட்டையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநகராட்சி சார்பில் உணவு தயாரிக்கும் பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். வெள்ள நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொடர் மழையையும் பொருட்படுத்தாமல் நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள், காவலர்கள், மீன் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரது சேவைகளையும் பாராட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தொடர் மழை அளவுக்கு அதிகமான நீர்வரத்து காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது துயர் துடைக்க பணியாற்றும் காவல்துறையினர், மின்துறையினர், தூய்மை பணியாளர்கள், மருத்துவத்துறையினர் உள்ளிட்ட நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரது சேவைக்கும் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னலம் பாராத இவர்களது சேவையாலும் தியாகத்தாலும் கோடிக்கணக்கான மக்களின் துயர் துடைக்கப்படுகிறது என்றும் இயல்பு நிலை முழுமையாக திரும்ப அனைவரும் சேர்ந்து உழைப்போம், மக்களை காப்போம் என்றும் கூறியுள்ளார். இந்த சேவையை செய்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஹஜ் புனித யாத்திரைக்கு செல்ல சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொள்ளும் நடைமுறை தொடர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள குறிப்பிட்டுள்ள விமான நிலையங்களின் பெயர் பட்டியலில் சென்னை விமான நிலையத்தின் பெயர் இடம்பெறாததை சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு யாத்ரீகர்கள் கொச்சி சென்று விமானத்தில் ஏறுவது மிகுந்த சிரமத்தை தரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொச்சி நகரை புறப்படும் இடமாக அறிவிக்கப்பட்டதை மாற்றி யாத்ரீகர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து இந்தியாவின் 4வது பெரிய நகரமாக விளங்கும் சென்னை விமான நிலையத்திலிருந்து தொடர்ந்து வழக்கம் போல் புறப்படும் வகையில் அனுமதி வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்த 14 பேர் குடும்பங்களுக்கு
தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களில் 237 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகரில் மழைநீரில் மூழ்கிய சுரங்கப்பாதைகளில் தேங்கிக் கிடக்கும் வெள்ள நீரை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மாநகரில் தாழ்வான பகுதிகளில் தங்கியிருந்த சுமார் 3000 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 10 குழுக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். மழை வெள்ளம் பாதித்த டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேத நிலவரங்கள் பார்வையிட்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பயிர் சேத விவரங்களை அறியவும் ஆய்வு செய்து பயிர்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே ஆர் பெரிய கருப்பன், எஸ் ரகுபதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன் ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அலுவலர்களை முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தினார். மேலும் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை வெள்ள நிலவரம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பருவமழையால் ஏற்படும் மின் பழுதுகளை சரிசெய்ய 36,000 பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே சென்னையில் அதிக தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தண்ணீர் வடிய தொடங்கியதும் படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கனமழையால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்வதற்காக 132,000 மின் கம்பங்களும் 7,000 மின் மாற்றுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேத கணக்கீடு முடிந்தவுடன் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து பகுதிகளிலும் வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 145,000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் மழை வெள்ளத்தில் நனைந்து மூழ்கியிருப்பதாக கூறினார். இதனுடைய தாக்கம் எவ்வளவு என்பது ஒரு சில நாட்களில் கணக்கெடுப்பு முடிந்தவுடன் தெரியவரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காய்கறி விலை உயர்வை கட்டுப்படுத்த மீண்டும் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உதவ வேண்டும் என அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை பெரும் கவலை அளிப்பதாக தனது ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழக மக்கள் அனைவரும் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள ராகுல் காந்தி, மாநிலம் முழுவதும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் நிவாரண மற்றும் மீட்பு பணிகள் மூலம் உதவ முன்வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பெருநகர மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆய்வு செய்தார். ராயபுரம் கல்லறை சாலை பகுதியை பார்வையிட்ட அவர், மழையின் காரணமாக முறிந்து விழுந்த மரங்களை விரைந்து அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதேபோன்று தண்டையார்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியையும் அவர் ஆய்வு செய்தார். அங்கு தேங்கிய மழை நீரை மோட்டார் பம்புகள் மூலம் வெளியேற்றும் பணிகளை பார்வையிட்ட ககன்தீப் சிங் பேடி மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ககன்தீப் சிங் பேடியுடன் சென்னை பெருநகர மாநகராட்சி உயர் அதிகாரிகளும் உடன் சென்றனர். தொடர் மழை மற்றும் தாழ்வு மண்டலம் கரை கடக்கும் நிகழ்வை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் இன்று 3 மணி நேரம் விமானங்கள் தரையிறங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையினால் சென்னையில் கனமழை பெய்தது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் வருகை புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது.
இந்த நிலையில் மாலையில் தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை விமானங்களின் வருகை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் வழக்கம் போல் விமானங்கள் புறப்பட்டு சென்றன. காலையில் மும்பை, கோவை, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டிய 13 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மாலையில் விமான சேவைகள் சீரடைந்தன. இதற்கிடையே சென்னை நகரில் புறநகர் ரயில்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் நீர்த்தேக்கத்திற்கு இன்று வினாடிக்கு 5718 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக இன்று காலை வினாடிக்கு 10290 கன அடி தண்ணீர் வந்தது. தற்போது மழை குறைந்து விட்டதால் நீர்வரத்து குறைந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு சுமார் 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போது புழல் நீர்த்தேக்கத்தில் 19.90 அடி தண்ணீர் உள்ளது. இதற்கிடையே சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் உபரி நீர் அடையாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. எனவே திருநீர்மலை, அனகாபுத்தூர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் வயல்வெளிகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பலத்த மழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. உபரி நீர் கால்வாய்கள் வாயிலாக வயல்களில் புகுந்துள்ளது. இதனால் நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதையடுத்து வேளாண்துறை அதிகாரிகளின் அறிவுரையின் பேரில் விவசாயிகள் தங்கள் வயல்களில் தேங்கியிருந்த நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். அத்துடன் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி பகுதிகளில் கிராமங்களில் பாயும் ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்பை மணல் மூட்டைகள் அடுக்கி சீரமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்திய சுதந்திரத்தின் பயணம் என்ற தொடரின் இன்றைய செய்தி தொகுப்பாக அபுல் கலாம் ஆசாத் மற்றும் ஆச்சாரியா கிருபலானி அவர்களின் தியாக வரலாற்று தொகுப்பினை காண்போம். நவம்பர் மாதம் 11 தேதி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் பிறந்த நாள். அபுல் கலாம் ஆசாத் தனது தந்தையிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் பாரம்பரிய இஸ்லாமிய கல்வியை கற்றார். மௌலானா உருது, ஆங்கிலம், ஹிந்தி, பாரசீகம் மற்றும் பெங்காலி மொழி போன்ற பல மொழிகளில் புலமை வாய்ந்தவராக திகழ்ந்தார். அவர் ஒரு புகழ்பெற்ற அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கினார். மௌலானா வாழ்வின் குறுகிய எண்ணங்களிலிருந்து தன் மனம் விடுதலை அடைந்ததன் வெளியீடாக ஆசாத் என்ற புனைப்பெயரை சூட்டிக்கொண்டார். சிறு வயதிலேயே பத்திரிகை மற்றும் அரசியல் இவரை வெகுவாக ஈர்த்தன. வங்காளத்தின் முன்னணி புரட்சியாளர்களான அரவிந்த் கோஷ் மற்றும் ஸ்ரீ ஷாம் சுந்தர் சக்கரவர்த்தி இவரை ஊக்குவித்தனர். ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சியிலும் ஆசாத் சேர்ந்தார். 2 ஆண்டுகளுக்குள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரகசிய புரட்சி மையங்களை வட இந்தியாவிலும் பம்பாயிலும் அமைக்க பேருதவி செய்தார். 1912 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் உருது மொழியில் அல் ஹிலால் என்ற வார இதழை துவங்கினார். அரசாங்கம் அல் ஹிலாலை தடை செய்தது. இந்திய தேசியவாதம் மற்றும் இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை பரப்ப அல் பலாக் என்ற வார இதழை துவங்கினார். 1916 அரசாங்கம் இந்த வார இதழை தடை செய்தது. மௌலானா அவர்களை கல்கத்தாவிலிருந்து வெளியேற்றியது. காந்திஜி மற்றும் அவரின் கொள்கைகளின் தாக்கத்தின் காரணமாக மௌலானா 1920 காங்கிரஸில் சேர்ந்தார். 1923 தனது 35 வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக சேவை செய்தார். மிகச் சிறிய வயதில் இச்சாதனையை செய்தவர் இவர் என்ற பெருமை இவரை சாரும். பின்னர் கிலாபத் இயக்கத்தின் தலைவரான ஆசாத் மேலும் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். 1920 1945 இடையில் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையினை வெளியேறு ஆகிய போராட்டங்களில் பங்கேற்றமைக்காக கைது செய்யப்பட்டதும் இதற்குள் அடங்கும். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையுடன் ஒரு இந்தியாவில் வாழ வேண்டும் என்றும் பிரிவினையை எதிர்த்து அயராது குரல் கொடுத்தவர் ஆசாத். கல்வி தொடர்பான அரசியல் நிர்ணய சபையின் விவாதங்களில் ஆர்வத்துடன் பங்கேற்றார் மௌலானா. கல் தக் ஜப் தக் கே ஆசாதி ஹமாரே ஹாத் மே நா தி ஆப்கே முல்க் கா க்யா ஹால் தா வோ அப்னி கிஸ்மத் கா மாலிக் நஹி தா உஸ்கி கிஸ்மத் தூஸரோ கே ஹாத்தோ மே ஆப்கா அம்ன் பி ஆப்கே கப்தே மே நா தா ஆப்கி பேஅம்னி பி ஆப்கே கப்தே மே நா தி ஜப் கபி முல்க் மே பதம்னி ஹோதி தி தோ ஆப் அப்னி தரஃப் நஹி தேக்தே தே உன்கே தரஃப் தேக்தே தே ஜப் ஆப்கோ கோய் தக்லீஃப் ஓ பரேஷானி ஹோதி தி ஆப் உன்கே ஆகே மஜ்பூர் ஹோதே தே கே அப்னா ஹாத் படாயே
लेकिन आज वो नहीं, आज अपनी किस्मत के आप खुद मालिक। ஒரு தேசமாக இந்தியா உயர்ந்த கல்வி தரத்தை அடைய குறியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் மௌலானா. 1947 1958 ஆண்டில் அவர் மறையும் வரை இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக பணியாற்றினார். 14 வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று வாதிட்டார். இது அனைத்து மக்களின் குடியுரிமை என்றும் அவர் கருதினார். படிக்காத பெரியோர்களுக்கு கல்வி வாய்ப்பை வழங்குவதற்கு பெரியோர்களுக்கான கல்வி வாரியத்தை நிறுவினார். பல்கலைக்கழக மானிய குழுவை நிறுவியதன் மூளையாக செயல்பட்டார் இவர். ஜாமியா மிலியா, இஸ்லாமியா மற்றும் ஐஐடி போன்ற நிறுவனங்களை நிறுவியதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் மௌலானா ஆசாத். இவர் 1958 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 நாள் தனது இன்னுயிரை நீத்தார். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற தலைப்பில் இவரின் சுயசரிதை இவரின் மறைவிற்கு பின் வெளியிடப்பட்டது. 1992 ஆசாத் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அளித்து இந்திய அரசு கௌரவித்தது. கல்வித்துறைக்கு இவரின் பங்களிப்பின் காரணமாக நவம்பர் 11 தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நவம்பர் 11 காந்திய சோசியலிஸ்டும் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் சுதந்திர போராட்ட வீரருமான ஜே பி கிருபலானி அவர்களின் பிறந்த நாளாகும். பிரபலமாக ஆச்சாரியா கிருபலானி என்று அழைக்கப்படும் ஜீவத்ராம் பகவத் தாஸ் கிருபலானி 1888 பிறந்தவர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக ஈடுபடும் முன் கிருபலானி அவர்கள் 1912 1927 வரை பல்வேறு இடங்களில் பாடம் கற்பித்தார். 1917 சம்பாரன் சத்தியகிரகாவின் போது இவர் மகாத்மாவை சந்தித்தார். 1922 குஜராத் வித்யாபீடத்தில் கற்பிக்கும் போது ஆச்சாரியார் என்ற பட்டம் பெற்றார். இந்த வித்யாபீடம் மகாத்மாவால் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மாணவராக இருந்த கிருபலானி சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். காந்திஜி அவர்களை தீவிரமாக பின்பற்றிய கிருபலானி 1927 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். மேலும் சம்பாரன் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையனை வெளியேறு போன்ற இயக்கங்களில் பங்கேற்றார். கிருபலானி சம ஆற்றல் மிக்க சுஜசேதா கிருபலானியை மணந்தார். இவர் காந்தியவாதி மற்றும் இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சராக இருந்து உத்தரப்பிரதேசத்தை 1963 1967 வரை வழிநடத்தினார். கிருபலானி அரசியல் நிர்ணய சபைக்கு ஐக்கிய மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் இவர் அடிப்படை உரிமைகளுக்கான துணை குழுவின் தலைவராகவும் பணியாற்றினார். சட்டசபையில் இவர் முன்னுரை ஆற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1940 இவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் ஓராண்டிற்கு பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்தார். கட்சியில் செயற்குழுவின் பங்கினை குறித்து உறுப்பினர்களின் மத்தியில் நிலவி வந்த வித்தியாசங்களே இதற்கு காரணம். இதனைத் தொடர்ந்து கிருபலானி இந்திய தேசிய காங்கிரசின் விமர்சகரானார். ஆச்சாரிய கிருபலானி 1982 மார்ச் 19 அகமதாபாத்தில் உயிர் நீத்தார். உலகக்கோப்பை 20 போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 177 ரன்னை இலக்காக நிர்ணயித்துள்ளது பாகிஸ்தான். துபாயில் நடைபெற்று வரும் இந்த அரையிறுதி போட்டியில் முதலில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பாகிஸ்தானை பேட் செய்ய பணித்தது. அதன்படி களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்னை எடுத்தது. அந்த அணியின் முகமது ரிஸ்வான் 67 ரன்னும் ஃபகார் ஜமான் 55 ரன்னும் குவித்து அணியது அணியின் ரன் ரேட் உயர காரணமாக அமைந்தது. இதையடுத்து 177 ரன் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆஸ்திரேலியா ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பாதுகாப்பில் ஆளுநர்கள் சிறப்பான முறையில் பங்களிப்பை அளிக்க வேண்டும். ஆளுநர் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். ரிசர்வ் வங்கியின் 2 புதுமையான வாடிக்கையாளர் சேவை திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பன்னாட்டு விமான பயணிகள் இந்தியா வரும்போது சுயவிவர அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே முழுமையாக கரையை கடந்தது. நாளை முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மழை வெள்ள நிலவரம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொலைபேசியில் விசாரித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி.
சென்னை மழை வெள்ள பாதிப்புகளை ஐந்தாவது நாளாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணப் பணியில் ஈடுபட்ட முன்களப் பணியாளர்களுக்கு பாராட்டு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு வணக்கம்